பிக் பாஸ் தமிழ் இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட கிளியராக எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். விக்ரமன் நேற்று எபிசோட என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அஜய் மேலே எனக்கு எந்த வன்மமும் இல்லை, நான் அவரை அதிகமாக பாராட்டியிருக்கேன் சொந்தமாக, இது பார்த்தீங்கன்னா நிறைய உருட்டு உருட்டு இருப்பார். அண்ட் இன்னைக்கு எபிசோட மறுபடியும் பார்த்தீங்கன்னா அஜிம் ஸ்டார்டிங் வீக்கில் பண்ணதை திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி கட்டுறாரு. ஸோ அதை சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அஜிமை நாமினேட் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற பார்த்தீங்கன்னா எந்த விஷயமே இல்லை அஜிமை நாமினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறாரு. அண்ட் அஜிம் தான் இந்த தடவை வர டார்கெட்டாக இருக்காரு. நாமினேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஜிம் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரம் அஜிம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரப்போகிறாரு. பட் நேத்து விக்ரமன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அஜிம் தான். விக்ரமன் நிறைய தடவை பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக இருந்தாலும் விக்ரமன் பொறுமையை இழக்க மாட்டேன்றாரு. அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் விக்ரமனை பாராட்டுறது அஜிம் மட்டும்தான். ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக அஜிம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருப்பார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அஜிம்க்கு நிறையா ஓட்ஸ் வரப்போகுது. இந்த ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி தெரிஞ்சிடும். அண்ட் யார் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிக்கு எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.